Praise the Lord. Hallelujah. 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 நல்லவரே மனதியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவர். நீ நல்லவரப்பா. நீ நல்லவரப்பா. நீ நல்லவரப்பா. இந்த காலவேளையில் நீ நல்லவராயிருக்கிறதை எண்ணியுமே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீ நல்லவராயிருக்கிறதை எண்ணியுமே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. உடைய விலையேறப்பெற்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய விலையேறப்பெற்ற இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய தயவு எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தது. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Nalla devane umakku stotram pa. Umai stotram pannugirom. Umai nandiyodu stotram pannugirom. Umai nandiyodu stotram pannugirom. Umai nandiyodu stotram pannugirom. Kathave kadandha irandu maadhangal adiyarle neer kanmani pola paadhugaathu vandhingale. நீங்கள் கூட இருந்தீங்களே, ஒத்தாசை பண்ணீங்களே, உதவி செய்தீங்களே. எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த நாளில் வேண்டி கிருபைகளை அடியார்களுக்கு தருவீராக. ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பில் காணப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே அடியார் மேல் இருக்க வேண்டுமே, அடியார்கள் மேல் இருக்க வேண்டுமே, அடியார்கள் மேல் இருக்க வேண்டுமே, அடியார்கள் மேல் இருக்க வேண்டுமே. கர்த்தருடைய கிருபையினால் நிரப்ப வேண்டுமே. கர்த்தருடைய கிருபையினால் அடியார்களை கர்த்தர் நிரப்ப வேண்டுமே அப்பா. நிரப்ப வேண்டுமே, நிரப்ப வேண்டுமே, நிரப்ப வேண்டுமே. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். Hallelujah, 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 hallelujah. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் நீங்கள் எங்களை சுகத்தோடு பலனோடு உம்முடைய பிரசன்னத்தில் காத்து வழி நடத்தி வந்த தயவென்னை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கடந்த இரண்டு மாதங்கள் எங்களுக்கு வேண்டிய சுகம், பலன், பாதுகாவலை தந்து எங்களை சமாதானத்தோடு குடியிருக்க பண்ணி ஆச்சரியமாக நடத்தி வந்த தயவென்னை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது நாள் காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல கிருபையை நீர் அடியார்களுக்கு தந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபைகளினால் கர்த்தர் அடியார்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாடல்கள் மூலமாக, ஆராதனை மூலமாக, உம்முடைய வசனங்களை தியானிக்கிற நேரத்தின் மூலமாக உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வாஞ்சித்து நிற்கிறோம். கிருபையை கதை தாராளமாய் தருவீராக. நல்ல கரத்தில் அடியார்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவர். இந்த நாள் இந்த கொடுகள் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ மகிமை அதிகமாய் நிரப்ப வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்தி தருகிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை வேளையிலும் அங்கங்கே வந்து தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பரலோகத்தின் தேவன் தாமே நிறைவாக கட்டளையிடுவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சேர்ந்து சில பாடலை பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பெரிய பாட புஸ்தகத்தில் 41வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமம் அது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. 41வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே,
துங்கவன் இயேசுவின் நாமமரே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் ஸ்தோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி யாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி யாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ, கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போ, கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் ஸ்தோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, சாற்றிடுவோம். நன்றி யாருள்ளமே நீக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோதரிப்போமே. அற்புதமே அவர் யாத்திரையில் இன்ப ரமேசு நம்மோடிருப்பா, இந்தவனாந்திர யாத்திரையில் இன்ப ரமேசு நம்மோடிருப்பா. போகையிலும் நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி யாருள்ளமே நீக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வரும் என்றே நாம் அழைத்திடுவோ. வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வரும் என்றே நாம் அழைத்திடுவோ. பானத்திலே ஒன்றாய் சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்தமே, நன்றி யாருள்ளமே மிக
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா அருமென்றே நாம் அழைத்திடுவோ வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா அருமென்றே நாம் அழைத்திடுவோ வானத்திலே ஒன்றாய் சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோதரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அல்லேலூயா 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 132வது பாடலே நாம் சேர்ந்து பாடுவோம் தேவ ஆசீர்வாதம் பெறுகிடுதே துதிகள் நடுவே கத்த தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க 132வது பாடலை சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தத்தாங்க தூத சேனைதம் மகிமையோடிறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே எழும்பு சியோனில் ஒளி வந்ததே எரிந்திடும் விளக்கே திரு சபையே எழும்பு சியோனில் ஒளி வந்ததே எரிந்திடும் விளக்கே திரு சபையே குறித்திடும் வேளை உயர்த்திடுவார்
நம்முடைய நல்ல ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். சமாதான தாவரங்களில் நம்மை வாசம் பண்ண வைத்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். சொல்லலாமா? கரம் பற்றி நடத்தும்,
கத்தனீர் அல்லவா, கூப்பிட்ட என்னை குணமாக்கினவர் அல்லவா, குழியில் விழாமல் என்னை காப்பாற்றினீரே. காரம் பற்றி நாடத்தும் கத்தனீர் அல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நாடத்தும் கத்தனீர் அல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூலி விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. கூலி விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்தரிப்பேனே அகமாயிழ்ந்தே. கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தோ நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆபரிப்பேனே உராபா. கத்தனி செய்த நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. கத்தனி செய்த நன்மை அழையே நித்தோ என்னை என்று போதித்து, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. தடுக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆபரிப்பேனே. கத்தனி செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. கத்தனி செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ. Hallelujah, 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 praise the Lord. நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். நாளில் உமை பாட, உமை ஆராதிக்க நீங்கள் தந்த ஒத்தாசைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் உங்கள் வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு நீங்கள் பேசணும், உங்கள் சத்தத்தை கேட்க ஆசையோடு இருக்கிறோம். கிருபை தான் தாழ்த்தி தருகிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2022 ஆண்டிலும் 2 மாதங்களை கடந்து வர இயேசப்பா நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த 2 மாதங்களும் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். எத்தனையோ பலகீனங்கள், நெருக்கங்கள், வேதனைகளின் நடுவிலும் கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலனோடு பாதுகாத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்பை தந்து, இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மார்ச் மாதத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்த போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லி ஜபித்து ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறேன். 68 சங்கீதம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். 68 சங்கீதம் 9-10 வசனங்கள். தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர்,
உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர். இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். இன்றைக்கு இந்த 10வது வசனத்தை தான் உங்களோடு பேசும்படி வாஞ்சிக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய 2வது வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய தயையினாலே பராமரிக்கிறீர். தேவனுடைய பராமரிப்பு எப்படிப்பட்டது? நம்முடைய தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன். 5வது வசனத்தை கவனியுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அந்த கவனியுங்கள். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிறார். பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களையோ விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்து 7வது வசனத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன் சென்று அவர் வனாந்திரத்திலே நடந்து போகும் பொழுது பூமி அதிர பண்ணி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வானம் பொழிய பண்ணினார், மலை அசைய பண்ணினார். ஹல்லேலூயா. இப்படி தன்னுடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்து தம்முடைய ஜனத்தை இஸ்ரவேலே அல்லது கானான் தேசத்திலே அவர்கள் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்பதை சுட்டி காட்டி வரும்போது சொல்லுகிறார், தேவனே, உம்முடைய தயையினால் ஏழைகளை பராமரிக்கிறேன். தேவன் ஒருவர்களை பராமரித்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு வேதம் அநேக ஆதாரங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் சிலவற்றை உங்களோடு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோபு ஒரு முறை இப்படி சொல்லுகிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். யோபு தன்னுடைய அனுபவத்தில் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் இப்படி குறிப்பிட்டு சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபுவுக்கு ஒன்று தெரியும், நான் கடந்து வந்த பாதை இவ்வளவு கடினமானது, நான் கடந்து வந்த பாதை இவ்வளவு மோசமானது, இவ்வளவு மோசமான பாதையிலும் நான் இன்றைக்கும் கர்த்தருக்குள்ளே நிற்கிறேன், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அது காரணம் என்ன அப்படின்னு அவர் ஆராயும் போது ஒன்றை தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு அவர் ஜீவனை தந்தது மாத்திரமல்ல என்னை பராமரித்து வந்தார். சரி, தேவன் பராமரித்தால் எப்படி இருக்கும்? வேதாகமத்தில் ஒரு 3 சம்பவங்களை இந்த கால வேளையில் உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 50வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை கவனியுங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பட்சமாய் பேசினார். இங்கே யோசேப்பு இஸ்ரவேல் ஜனங்களை பராமரிப்பதை குறித்து அவர் சுட்டி காட்டுகிறதை கவனியுங்கள். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நடத்துதல்கள் பல நேரங்களிலே நமக்கு மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். இந்த இடத்துல யோசேப்பு எப்படிப்பட்டதான ஒரு மனநிலையோடு இதை சொல்லியிருக்க முடியும் என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் என்றால், 50வது அதிகாரத்தில் யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு மரித்து போகிறார். அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அல்லது கானான் தேசத்திலே அவரை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணிவிட்டு வந்தார்கள். வந்ததற்கு அப்புறம் அவருடைய சகோதரர்கள் மனதுக்குள்ள ஒன்று எண்ணுகிறாங்க, அப்பா இருக்கிறது வரையிலும் எங்களுக்கு பராமரிப்பு கிடைத்தது, இனி எங்களுடைய நிலைமை என்னவாகும், இனி என்ன நடக்கும், யோசேப்பினி என்ன பண்ணுவான் என்கிற கேள்வியோடு அவர்கள் யோசேப்பிடத்திலே வருகிறார்கள். யோசேப்பிடத்திலே தாழ விழுகிறார்கள். விழுந்த மாத்திரத்திலே அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை பராமரிப்பேன். நான் இதை இப்படி சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை பராமரிப்பதற்காகவே யோசேப்பை எகிப்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார்.
யோசேப்பை கர்த்தர் எகிப்திற்கு கொண்டு வந்ததின் முகாந்திரமே இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத்தில் நாட்கள்ல பஞ்ச காலங்களிலே அந்த நெருக்கப்படுகிற அந்த நாட்கள்ல அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பராமரிப்பு கொடுக்க வேண்டுமானால் அவர்கள் இந்த கானானுக்குள்ளே இந்த எகிப்து தேசத்திற்குள்ளே அவள் வர வேண்டியது இருக்கிறது. ஒரு சில காலங்கள் அவர்கள் அங்கே பராமரிக்கப்பட வேண்டும். அதற்காக முன்கூட்டியே ஆண்டவர் இந்த யோசேப்பை அங்கே கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 45 அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் அதிலே அதனுடைய 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். நல்ல கவனிங்க. அவங்க இப்போது திகைத்து போய் நிற்கிறார்கள். யோசேப்பை தாங்கள் அவர் யார் என்பதை தன் சகோதரர் அறிந்து கொண்டாங்க. அவருடைய சகோதரர் அத்தனை பேரும் இவர் யார் என்கிறத தெளிவாக அறிந்ததற்கு அப்புறம் இவன் தான் யோசேப் என்கிறத தெரிந்து கொண்டதற்கு அப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன சொல்லுகிறதுன்னு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நடுவில் அவங்க நின்று கொண்டிருக்கும் போது சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, 4 வசனத்தை கிட்ட வாருங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க விட்டு போட்ட யோசேப்பு நான் தான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இங்க வந்திருக்கிறேன். இன்னும் 5 உலகத்துல பஞ்சம் இருக்கும். 5 நம்முடைய சந்ததி ஒழிந்து போகக்கூடாது, நம்முடைய வம்சம் ஒழிந்து போகக்கூடாது. ஆகவே நான் உங்களை பராமரிப்பதற்காக உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவனே என்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வரும்போது 11 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அவருடைய அப்பாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அவங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். நீங்க கோசேன் என்கிற செழிப்பான பகுதியில செழிப்பான நாட்டுல நீங்க தங்கலாம், அங்கே நான் உங்களை பராமரிப்பேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு பஞ்சம் வரும் என்பது முன்கூட்டி கர்த்தருக்கு தெரியும். ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகிறார். எகிப்து தேசத்திற்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்ட பாதை சற்று கடினமானது தான். ஆனால் அந்த தேசத்தில் யோசேப்பை தேவன் கொண்டு வந்ததற்கு பல காரணங்களில் ஒன்று என்னன்னா, தாம் தெரிந்து கொண்ட ஜனம், தாம் நேசித்த ஜனம், தம்மை ஆராதிக்கிற ஜனம் பஞ்சத்திலே காக்கப்பட வேண்டும், பஞ்சத்திலே அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கத்த யோசேப்பை அங்கே கொண்டு வருகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை முன்னறிந்த ஆண்டவர் நாளைக்குடைய பிரச்சனையில நீங்க எப்படி கடந்து போக வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்த ஆண்டவர் உங்களுக்கான பாதைகளை ஏற்கனவே ஆயத்தப்படுத்திவிட்டார். ஏற்கனவே உங்களுக்கு உங்களை பராமரிப்பதற்கு வேண்டிய சகல அனுகூலங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். சில நேரங்களில் சில நாளைய குறித்து நினைக்கிறாங்க, நாளைய தினம் என்ன நடக்கும், நாளைய தினம் எப்படி ஆகும், நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்கிறதை குறித்து பல நேரங்களில் பலர் கவலைப்படுகிறார்கள், பலர் வேதனைப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு அடுத்த நாள் இவ்வளவு பிரச்சனை வரும், அடுத்த வருஷத்தில் அல்லாவிட்டால் கொஞ்சம் காலங்கள் தாண்டி இப்படி பஞ்சம் வரும் என்பதை அன்றைக்கு யாக்கோபு அறிந்திருக்கவில்லை, என் யோசேப்பு கூட அதை அறிந்திருக்கவில்லை. யோசேப்புக்கு ஒரு 9 முன்பாக தெரியும் பஞ்சம் வரும் என்பது. ஏனென்றால் 7 செழிப்பாக இருக்கும், அடுத்த 7 பஞ்சம். இப்போது பஞ்ச காலம் ஆரம்பித்து 2 ஆயிற்று. அப்போ ஒரு 9 முன்பாக யோசேப்புக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் ஏறக்குறைய 22 முன்பாக யாக்கோபுக்கு அது தெரிந்திருக்காது, யோசேப்புக்கும் அது தெரிந்திருக்காது. ஆனால் ஒன்று, தேவன் உங்களை அறிந்தவர், நீங்கள் நன்றாய் இருப்பதற்காக, நீங்கள் நன்றாய் பராமரிக்கப்படுவதற்காக வேண்டிய ஒத்தாசையை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்குள்ளே நடத்தி செல்லும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்குரிய சகல அனுகூலங்களையும் சகல பாதைகளையும் என் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒன்றை கவனித்து பாருங்க,
பூட்டை உண்டாக்குகிற அதே கம்பெனி தான் சாவியையும் உண்டாக்கும். பூட்டை மட்டும் ஒரு கம்பெனி என்ன செய்யாது, உருவாக்குவதில்லை. பூட்டை உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய சாவியை சேர்த்து தான் என்ன செய்வாங்க, உருவாக்குகிறார்கள். அதே போல தான் என் ஆண்டவரும் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்மை அனுமதிக்கிறார் என்றால், ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் கடந்து போக நம்மை அனுமதிக்கிறார் என்றால், நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய பாதையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாதையை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட வாஞ்சிக்கிறேன். அது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 17 ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதனுடைய 9 வசனத்தை கவனியுங்கள். ஒன்று ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை மனவேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆகாப் என்கிற ராஜா, இவள் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி. தீர்க்கனாகிய எலியா ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி அல்லாமல் மழையோ பனியோ பூமியில் பெய்யாது, பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொல்லிட்டு போகும்போது கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். அதே போல தேசத்தில் பஞ்சம் வர ஆரம்பித்தது, மழை பெய்யலை, பனி பெய்யலை, மிகப்பெரிய நெருக்கம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவரை கேரி தாட்டண்டைக்கு போக சொல்லுகிறார். எலியாவை எலியா கேரி தாட்டண்டைக்கு போகிறார். அங்கே ஒரு காகத்துக்கு கட்டளையிட்டார். காகம் தினமும் என்ன செய்கிறதாம், அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் டெய்லி சூப்பர் சாப்பாடு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த. அங்கே அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். திடீர்னு நாள் பார்த்தா கேரி தாட்டினுடைய தண்ணீர் என்ன செய்கிறது, வற்றி போகிறது. தண்ணீர் வற்றி போன அந்த நேரத்தில் இனி என்ன செய்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நீ போய் சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவையை நான் கட்டளையிடுவேன்னு சொல்லுகிறேன். அந்த விதவையுடைய நிலைமை என்னென்னா, அவளுடைய பிள்ளை என்ன செய்கிறான்னா, கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதவை கொஞ்சம் விறகு பொறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் விறகு பொறுக்கிறது எதுக்குன்னா, கொஞ்சோல மாவு இருக்குது, கொஞ்சோல எண்ணெய் இருக்குது, அதை வச்சு அப்பம் சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா செத்து போகலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் இந்த எலி அங்கே வருகிறார். எலி அங்கே வரும்போது சொல்லுகிறார், நீ எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. அவர் சொல்கிற பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ரெண்டு விறகு பொறுக்குகிறேன். அவன் சொல்லுகிறார், முதல்ல போய் எனக்கு கொண்டு வா. அவன் கொண்டு கொடுத்தா அந்த வீட்டில் பானையில் மாவும் குறையில்லை, கலையத்தில் எண்ணெயும் குறையில்லை. அந்த வீட்டில் வைத்து எலியாவை கர்த்தர் பராமரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துலையும் சில நேரங்களில் அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கும்போது, கர்த்தர் நம்மை பராமரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறத யோசித்து பாருங்கள். நான் ஒரு ஆள் தானே, என் ஒருவருக்காகவா, அங்கே ஒரு கோத்திரத்தார், ஒரு கூட்டம், ஒரு இனம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரும் கூட்டத்தார், அந்த கூட்டத்தாரை காப்பதற்காக ஒரு யோசேப்பை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், இங்கே ஒரு தனிநபரை பராமரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு விதவையை ஏற்படுத்துகிறார். அந்த விதவையும் அவனை பராமரிக்கிறதுல அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் தனி ஆளாக இருக்கலாம், நீங்கள் தனி நபராக இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்வதற்கு யார் இருப்பா, நாளைக்கு எனக்கு யார் உதவிக்கு உண்டு என்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பி நிற்கலாம். அப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பி நின்றாலும் நீங்கள் ஒன்றை தைரியமாக புரிந்து கொள்ள முடியும், அதன் நடுவிலும் கர்த்தர் உங்கள் மேல் நினைவுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே நினைவாகவே இருக்கிறார். அந்த தேசத்தில் பலர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்க. எலியாவுடைய பார்வையில் அவரை தவிர வேறு யாரும் ஆண்டவரை தேடுவதற்கு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் 7000 பேரை வைத்திருந்தாலும் எலியாவுடைய பார்வையில் வேறு யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் தான் அவர் விடப்பட்டிருக்கிறார், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டிருக்கிறாரு. என் தனிமையில் எனக்கு யார் உண்டு, என் தனிமையில் என்னை பராமரிக்கிறதுக்கு யார் உண்டு, நான் தனிமையாக இருக்கிறேனே என்கிற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட சொல்லுகிறேன், உங்களை பராமரிக்கிற ஒருவர் உண்டு, அவர் தேவன்.
அவர் அதற்கு வேண்டிய அனுகூலங்களை, அவர் அதற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் மிக நேர்த்தியாய், மிக அழகாய், மிக தெளிவாக செய்கிறவராய் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் வேணாம், அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில விட்டு விடுகிறதே இல்லை, விட்டு விடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். லூக்காஸ் சுவிசேஷம் 10 திருப்புங்கள். லூக்காஸ் சுவிசேஷம் அதனுடைய 10 34 வசனத்தை வாசிக்க கேட்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்கே ஒரு ஓமையை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி வந்து நீ கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? அதுக்கு இயேசு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்குற. அவன் சொல்கிறான், உன் தேவனை கத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ அழகாக அறிந்து வைத்திருந்த அந்த நியாயசாஸ்திரி அவன் சொல்கிறான், நிதானமாய் உத்தரவு செய்தா சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அவன் சொல்கிறான், உடனே தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதுள்ளவனாய், தான் ரொம்ப நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக சொல்கிறானா, எனக்கு பிறன் யார்? அதற்கு இயேசு ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளருடைய கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டவன், அகப்பட்ட கள்ளன் சும்மா விடுவானா? அவன் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவளை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போகிறாங்க, குற்றுயிராக விட்டு போகிறாங்க. அவன் இனி இருந்து பிரயோஜனம் இல்லை என்கிற நெல்லையில் அவனை விட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வருகிறான். அவன் வந்து அவனை பார்க்கிறான். அவன் என்ன அவசரத்தில் வந்தானோ தெரியல, என்ன வேலைக்காக போயிட்டுருக்கிறான்னு தெரியல. அவன் அதை பார்த்து விட்டு, ஒருவேளை நம்ம தொட்டு அவன் செத்து போனால் அப்புறம் நம்ம போகிற வேலை நடக்காமல் போயிருமோன்னு நினைத்தானோ என்னமோ தெரியல, அவன் விலகி போகிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஒரு லேவியன் வருகிறான். அவனும் அப்படியே அதை பார்த்தான், விலகி போகிறான், பார்த்தான், விலகி போகிறான். சில நேரங்களில் சில மனிதர்களை நாம் எதிர்பார்ப்போம். நாம் வேதனைப்பட்டு கிடக்கிற நேரம், காயப்பட்டு கிடக்கிற நேரங்கள், நம்ம நெருக்கப்பட்டு இருக்கிற நேரம், நமக்கு உதவி தேவைப்பட வேண்டும், இப்பொழுது எனக்கு ஒத்தாசைக்கு ஆள் வேணும், அப்படி எல்லா நேரமும் நாம் உதவி எதிர்பார்க்கறது இல்லை, அப்படி தானே? எல்லா நேரமும் பல நேரங்களில் நம்முடைய கடமையில நாமே செய்து விடுவோம். சில பலகீன நேரங்களில், சில நெருக்கடியான நேரங்களில் சில உதவிகளை எதிர்பார்ப்போம். சரீரப்பிரகாரமான உதவிகள், ஜப உதவிகள், அல்ல நான் வேறு ஏதோ ஒரு உதவி, எனக்கு பொருளாதார உதவி என்று ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கொஞ்சம் அவன் வந்து உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், யாரோ ஒருத்தங்க வந்து இந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற அளவுக்கு சில நேரங்களில் நமக்கு சூழ்நிலைகள் உருவாகும். அப்படிப்பட்டதான ஒரு நிலையில தான் அந்த மனுஷன் அங்கே கிடப்பட்டிருக்கிறான். கள்ளர் கையினால் பாதிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு அவன் அங்கே கிடக்கிறான். இப்போ அவன் நினைக்கிறான், யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வருவாங்கன்னு பார்த்தா, உதவி செய்வாங்கன்னு நினைக்கிற ஆசாரியனும் அவனுக்கு உதவி செய்யலை. சரி, ஆசாரியன் உதவி செய்யவில்லையே, லேவியன் உதவி செய்வான் என்று பார்த்தால், லேவியனும் அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. சரி, இவங்க ரெண்டு பேரும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதி வழியாக ஒரு சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் வந்து என்ன செய்கிறான்னா, அவனை பார்த்த உடனே அவன் கிட்ட வருகிறான், அவன் கிட்ட வருகிறான், கிட்ட வருகிறான். கிட்ட வருகிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்னைக்கு. அன்னைக்கு அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். யாருமே என் பக்கத்தில் வரலை அப்படின்னு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் வருகிறான் அப்படின்னு சொல்லுவதே ஒரு பெரிய ஆறுதல், ஆறுதல். வந்தது மாத்திரமல்ல, அவனை தொடுகிறார், அவனை தூக்குகிறார். அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டுகிறான்னு அவனை தொடுகிறார். அவன் பக்கத்தில் வருகிறது பெரிய பாக்கியம்னா, பெருசு பெரிய எனக்கு அது பெரிய சான்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் கிட்ட வந்து அவனை தொடுவது இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பக்கம் அவன் சரீரத்தினுடைய காயத்தை மாத்திரமல்ல, அவருடைய மனதின் காயத்தையும் ஆற்றுகிறார். நீங்கள் வேதாகமத்தில் ஒரு இடத்துல கவனிக்க முடியும், ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசு இடத்துல வருகிறான். இயேசு இடத்துல வரும்போது குஷ்டரோகின்னு சொன்னாலே எல்லாரும் ஓடி ஒழித்து கொள்ளுவாங்க, அவனே வெளியரங்கமாக வர முடியாது. ஆனால் இயேசு அவனை தொட்டு சுகமாக்குகிறார், அவனை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகிறார். ஏன் அவனை தொடணும்? தொடாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாம். முதல் அவனை தொடுவதற்கு காரணம், கர்த்தர் அவன் அருகில் இருக்கிறார்,
அல்ல, நான் இவ்வளவு நாட்களையும் மனதுக்குள்ள என்ன பராமரிக்க யாரும் இல்லையே, என்னை தொடுவதற்கு கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். தனிமைப்படுத்தப்பட்டு விடுவது என்பது அவ்வளவு பெரிய வேதனை. அவ்வளவு வேதனை நடுவில் ஒருவன் வந்து ஒருவரை தொடுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆறுதல். அந்த ஆறுதலை அன்றைக்கு அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதுவரையிலும் பக்கத்தில் யாரும் வரல, இவனை கண்டாலே பழி என் மேல் வந்துடுவோமோ நினைத்து பலர் விலகி போகும் பொழுது, இவன் பக்கத்தில் போனால் கடைசியில் நான் தான் வேதனைப்பட வேண்டும் என்று சிலர் நினைத்து விலகி போகும்போது, சிலர் என்ன நினைக்கிறாங்க, இவன் பக்கத்தில் போய் இவனை தொட்டால் நாம் தான் இவன் வழியை சுமக்க வேண்டும் என்று நினைத்து சிலர் ஒதுங்கி போகும்போது, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒதுங்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் பக்கத்தில் வருகிறார். அவர் நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரி நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் யார் உங்களை தொட்டாலும் தொடாவிட்டாலும், யார் உங்கள் பக்கத்தில் வந்தாலும் வராவிட்டாலும், யார் உங்களை பராமரித்தாலும் பராமரிக்காவிட்டாலும், யார் உங்களோடு கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும், ஒருவர் உங்கள் அருகிலே வருகிறார், ஒருவர் நம் அருகிலே வருவார். அவர் நம் அருகிலே வருவது மாத்திரமல்ல, வந்து நமக்கு வேண்டிய பராமரிப்பை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு வேண்டிய பராமரிப்பை கொடுக்கிறார். அவனை தொட்டு தூக்குறது மாத்திரமல்ல, அவனை தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றுகிறார். தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் அங்கே அவனை பராமரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பராமரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்மை ஒருவர் பராமரிக்கிறார். இந்த தேவன் நம்மை பராமரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் என்ன என்பதை குறித்து நான் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் சங்கீதம் 68 சங்கீதத்துக்குள்ளே மறுபடியும் திருப்புங்கள். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார், தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினார். நடத்தி வந்துவிட்டு 9-10 வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், சம்பூரண மழையை பெய்ய பண்ணுகிறார். அதாவது தேவையான மழையை பெய்ய பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை, இழைத்து போன உம்முடைய ஜனத்தை திடப்படுத்துகிறார், அதிலே உம்முடைய மந்தையை தங்கியிருக்க பண்ணுகிறார். அதாவது அது இன்னொரு வார்த்தையில நான் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லணும்னா, மந்தை செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கிறார். மழை பெய்கிறது அந்த இடத்துல, மழை பெய்கிற இடம் என்றால் அது அர்த்தம் என்ன, செழிப்பான இடம். மழை பெய்யலைன்னா அந்த இடம் செழிப்பாக இருக்காது. எந்த இடத்துல மழை அதிகம் பெறுகிறோம் அந்த இடம் மிகவும் செழிப்பாகவே தான் இருக்கும். சொல்லிவிட்டு அதனுடைய 13 வசனத்தை பாருங்கள், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பாருங்க, தேவன் எப்படி பராமரிச்சார்னா எப்படி இருக்கும்னா, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களாக இருந்தால், அடுப்பின் அடியில் கிடக்கிறாங்கன்னா கருத்து போய் கிடக்கும், கருத்து போய் யாருக்கு விரும்பாத நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவரை தேவன் பராமரித்தா, அந்த பராமரிப்பு அவனை எந்த அளவுக்கு ஆக்கும்னா, ஒரு வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். எவ்வளவு தேவன் மேன்மைப்படுத்துகிற பாருங்க, ஒரு பொன்னை மேன்மைப்படுத்துகிறது போல, வெள்ளியை மேன்மைப்படுத்துகிறது போல, என் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அந்த நல்ல நிலைக்கு மேன்மைப்படுத்துவாராக. இந்த உலகத்தில் என்னை பராமரிக்க யாருமே இல்லை, என்னை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை, எனக்குன்னு யாரும் உண்டு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பி நிற்கும் என்றால், இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் தெளிவாய் சொல்லுகிறேன், உங்களை பராமரிப்பதற்காக ஒருவர் இருக்கிறார். உங்களோடு கூட உங்களை ஆதரிப்பதற்காக, உங்களுக்கு ஒத்தாசு செய்வதற்காக ஒருவர் உங்கள் அருகில் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? இருக்கிற இடங்களில் முடிந்தால் முழங்கால் நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய நல்ல முகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உமை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்கு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. எங்களுக்கு வேண்டிய பராமரிப்பை கொடுக்க நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்கள் பராமரிப்பை போல இந்த உலகத்தில் யாருப்பா எங்களை பராமரிக்க முடியும்? நீங்கள் எங்களை பராமரிக்கிறத விட இந்த உலகத்தில் எங்களை பராமரிக்க யாராலும் முடியாதுப்பா. அவ்வளவு நேர்த்தியாக எங்களை பராமரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறீரே. உமை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலை வேளையில் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தின அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மார்ச் மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகம், பலன், பாதுகாவலை தருவீராக, பராமரிப்பை தருவீராக. ஆண்டவரே,
வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. படிப்பில் ஆண்டவரே எக்ஸாமுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நெய்வ ஞானத்தை நிறைவாய் கொடுப்பீராக. கர்த்தருடைய கிருபை நிழல் நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பட்டும் ஐயா. தொழில்களில் கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளையுடைய தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரதை ஆதரிப்பீராக. உம்முடைய ஆதரவு உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை அனுபவிக்க உதவி செய்யும். நல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள் உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹலேலூயா. ஹலேலூயா. ஓகே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.